ஹாய் வியர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூனிட் ஃபைவ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் பேபேக் பீரியட் ப்ராப்ளம் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் நம்பர் ஒன் பேபேக் பீரியட் யூனிஃபார்ம் கேஷ் இன்ஃப்ளோ அதாவது கேஷ் இன்ஃப்ளோ யூனிஃபார்மாக இருந்ததுன்னா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இவால்வேட் த ஃபாலோயிங் டூ ப்ராஜெக்ட் யூஸிங் பேபேக் பீரியட் மெத்தட் ப்ராஜெக்ட் எக்ஸு ப்ராஜெக்ட் ஒய் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் திடர் கிவன் வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எக்னாமிக் லைஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்கனாமிக் லைஃப் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம்கு எக்னாமிக் லைஃப் இஸ் நாட் அ ரெலவெண்ட் ஒன் ஸோ ஜஸ்ட் இக்னோர் ஃபார்மில் வந்து இதுக்கு பேபேக் period இஸ் equal டு ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் divided பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ ஸோ ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா ப்ராஃபிட் கிடையாது ஒரிஜினலாக cash எவ்வளோ உள்ள வந்திருக்கு அப்படின்ற amount ஓகே okay? ஸோ so, capital பட்ஜெட்டிங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த amount நம்ம திருப்பி எப்போ எடுக்கிறோம் எவ்வளோ இயர்ஸில் எடுக்கிறோம் அப்படின்றது தான் பேபேக் பீரியட் பேக் பீரியட் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு டென் லேக் போட்டிருக்கோன்னா அந்த டென் லேக் வந்து எவ்ரி இயர் ஒன் லேக் நம்மளுக்கு வருதுன்னா டென் இயர்ஸில் வரும் ஃபைவ் லேக்ஸ் போட்டிருக்கோம் எவ்ரி இயர் ஒன் லேக் வரும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் வரும் இதுதான் வந்து பேபேக் பீரியட் வந்து யூனிஃபார்ம் கேஷ் இன்ஃப்ளோ தட் இஸ் ஒரே மாதிரி இது கேஷ் இன்ஃப்ளோ எவ்ரி இயர் வந்ததுன்னா ஓகே ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம்

டூ இயர்ஸ் த்ரீ த்ரீ மந்த் கிட்ட நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் ஓகே டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இயர்ஸில் நம்ம எடுத்துடலாம் ஒன் தேர்ட் ஆஃப் த இயரில் வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் ஓகே ஸோ ப்ராஜெக்ட் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் டிவைடட் பை செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் ஸோ ப்ராஜெக்ட் ஒய் வந்து டூ இயர்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துடலாம் அமௌண்ட் பேபேக் பீரியட் இஸ் டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸுக்கு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஒய்க்கு டூ இயர்ஸ் ஸோ எது நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் ரெண்டு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் ரிட்டர்னை பொறுத்தும் நம்ம வந்து எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணுன்றது மோஸ்ட்லி கான்செப்டாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸில் பேபேக் பீரியட் இருக்குது ப்ராஜெக்ட் ஒய் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆகுது எது நம்ம செலக்ட் பண்ணுவோம் எது கம்மி இயர்ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் தட்ஸ் டூ இயர்ஸ்குள்ளே நம்ம போட்ட பணம் எடுத்துடுறோம் அப்படின்னா அதுதான் பெட்டர் டூ டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் ப்ராஜெக்ட் ஒய் இஸ் பெட்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோவர் பேபேக் பீரியட் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் നെക്സ്റ്റ് പ്രാപ്ലം നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ பார்க்கலாம் താങ്ക്